ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ட்ரி ஆப் தமிழ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஜாப் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு புதுசாக ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம என்ட்ரி ஆப் தமிழோட வெப்சைட் அதாவது நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதை அறிவிச்சதியான எஸ்எஸ்சி. ஸோ என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் ஆர்முடு போலீஸ் ஃபோர்ஸில் கான்ஸ்டபிள்ஸ் ஜென்ரல் டியூட்டி. ஸோ ஜென்ரல் டியூட்டிக்கு தேவையான கான்ஸ்டபிள்ஸ்க்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன், அதாவது கடைசி நாள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 31/8/2021 August 31 தான் கடைசி நாள் நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு. ஆன்லைன் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 2/9/2021 ஆன்லைன் பேமெண்ட் வந்து கடைசி நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் செலான் வந்து ஜென்ரேட் பண்ணி நீங்கள் எஸ்பிஐயில் பண்ணோன்னா அதுக்கு வந்து லாஸ்ட் டேட் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 4/9/2021 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இந்த எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. எப்போ இந்த எக்ஸாம் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபர்தராக வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது எப்படி எங்கே வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து அப்ளை பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் சொல்லுவாங்களா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சாஸ்திர சீமா பாலன். ஸோ இந்த மாதிரி பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸில் நீங்கள் வந்து ஜென்ரல் டியூட்டிக்கான கான்ஸ்டபிள்ஸாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து இதோட இது. ஸோ எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, மெடிக்கல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேலை வந்து உறுதியாக இருக்கும். சரிங்களா. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்னா ஆஃப்லைன் கிடையாது, எல்லாமே ஆன்லைன் தான். எஸ்எஸ்சி வெப்சைட்ஸில் தான் நீங்கள் வந்து இது பண்ணணும், அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறாங்கிறது டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதாக பார்த்தீங்கன்னா வேகன்சி. ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மென் மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு ஃபோர்ஸஸ்லேயும் வந்து எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற ஸ்பிட் அப்பையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மென்ஸ் பார்த்தீங்கன்னா 22,424 வேகன்சியும், விமென்ஸ் பார்த்தீங்கன்னா 2,847 வேகன்சியும், மொத்தமாக 25,000 வேகன்சி வந்து இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ 25,000 வேகன்சிங்கிறது ஒரு ஹியூஜான வேகன்சி. அதேமாதிரி இதோட பே ஸ்கேல் உள்ளது பார்த்தீங்கன்னா 21,700 69,000 வரைக்கும் இதோட பே ஸ்கேல் இருக்கும். ஸோ இதோட ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பே ஸ்கேல் இருக்கும், நிறைய அலவன்சஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கனால இங்கே இருக்கிற அந்த ரீஜினல் அலவன்ஸு, இல்லறி அலவன்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸ், அந்த மாதிரி அலவன்சஸ் வந்து இதுக்கு வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா. ஸோ இதோட வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிளிட்டப் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதோட ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்கன்னா, 20-23 வந்து நீங்கள் 23 இருக்கவங்க தான் இது வந்து அப்ளை பண்ண முடியும். கட் ஆஃப் டேட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2/8/1998 முன்னாடி பிறந்துடக்கூடாது, அதுக்கப்புறமா வந்து 1/8/2003 அப்புறமா பிறந்தக்கூடாது. பட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸரிஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஆஃப்டர் டிடக்ஷன் அப்படிங்க மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓபிசினா ஓபிசி, எஸ்சிஎஸ்டினா எஸ்சிஎஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மென்னா நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மென் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் உங்களை வந்து எடுத்துப்பாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட போர்ஷன்ஸ், அதாவது இது எப்படி வந்து இதில் என்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த எக்ஸாமை நீங்கள் வந்து அப்பியரலாம். ஸோ 10th ஸ்டாண்டர்டுங்கிறது வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமமே 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும், அப்ளை பண்ணதுக்கப்புறம் பாஸ் பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதேமாதிரி இன்னொன்று சொல்லியிருக்காங்க, யாரில் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக மார்க் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சி சர்டிஃபிகேட் வந்தால் 5% ஆஃப் தி மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பி சர்டிஃபிகேட் வந்து 3% ஆஃப் தி மேக்ஸிமம் மார்க்ஸ் ஆஃப் தி எக்ஸாமினேஷன், அதாவது மேக்ஸிமம் மார்க் ஆஃப் தி எக்ஸாமினேஷன்ஸ் வந்து 100 மார்க் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 3 மார்க் வந்து உங்களுக்கு வந்து என்சி சர்டிஃபிகேட் பி சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சி சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 2% அதாவது 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ssc.nic.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். என்ன ஸ்டேஜஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து உங்களோட கேண்டிடேட்டோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஜேபெக் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது 3 மாதத்துக்கு மேலே வந்து ஓல்டராக இருக்கக்கூடாது, அதாவது ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் இருக்கும். அதேமாதிரி அந்த
ஃபோட்டோக்கு கீழே வந்து உங்களோட எடுத்த டேட், அதாவது எந்த டேட்டில் எடுத்தீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா 27/7/2021 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதனால கூட உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/8/2021 பார்த்தீங்கன்னா 11:30 PM இதுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டேட் நான் வச்சுக்கோங்க. ஆனா முன்னாடியே நீங்க அப்ளை பண்றதுக்கு வந்து SSC வந்து சொல்றாங்க, ஏன்னா வந்து சர்வர் பிஸி ஆயிரும், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் பாத்தீங்கன்னா வந்து 100 ரூபீஸ், சரிங்களா, ஜஸ்ட் 100 ரூபீஸ் தான் விமன் கேண்டிடேட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேண்டிடேட் ஆஃப் SC/ST எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஃபீஸ் கிடையாது, நோ ஃபீஸ். ஸோ இந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு விமன் கேண்டிடேட் அண்ட் பார்த்தீங்கன்னா SC/ST உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் வந்து ஆன்லைன்லேயே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன்லாம் நீங்கள் வந்து செலான் எடுத்து அதை வந்து என்ன பண்ணலாம், SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பிரான்ச்சஸில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், எங்கே வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சதர்ன் ரீஜன் அந்த கேட்டகரியில் அதை வருவோம். ஸோ சதர்ன் ரீஜன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, புதுச்சேரி, தெலுங்கானா அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெல்லூர், ஸோ இந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபாலோ பண்ண வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா SSC.gov.in. ஸோ இந்த வெப்சைட்லாம் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து இருக்கும், உங்களோட ஃபர்தரான கால் ஃபார் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த வெப்சைட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆல் டிக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா SSC.SR அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த எக்ஸாமினேஷன் எப்படி பாஸ் பண்ணுறது, ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் CBT சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க எக்ஸாமினேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100 கேள்வி 100 மார்க், சரிங்களா, 100 கேள்வி 100 மார்க். இது என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டியில் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சொல்லுவாங்க, பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், அதாவது ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பார்ட் சி எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், பார்ட் டி இதை நீங்கள் இங்கிலீஷில் எழுதணும் இல்லைனா ஹிந்தியில் எழுதணும். அதேமாதிரி இந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் எழுத முடியும், தமிழ்லலாம் இருக்காது. ஸோ இந்த ரெண்டு லாங்குவேஜில் தான் நீங்கள் வந்து இதை வந்து அட்டன் பண்ண முடியும். மொத்தமாக வந்து 90 நிமிஷங்கள் 100 மார்க் எழுதணும், 100 கேள்வி 100 மார்க், 90 நிமிஷம், 1.5 மணி நேரம் வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஷினாக இருக்கும், ஒவ்வொரு கொஷினுக்கும் 1.5 வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கொடுப்பாங்க, தப்பாக எழுதுனா அந்த கொஷினுக்கு வந்து 0.5 நெகட்டிவ் மார்க்கிங் வந்து வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இது வந்து போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பார்ட்டின்னு சொன்னோம்ல, பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா இதான் வந்து சிலபஸ். ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் ரீசனிங் சம்மந்தப்பட்ட கேள்விகளை கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், அதுக்கு மாதிரி என்விரான்மெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ் இது மாதிரிலாம் கேட்பாங்க பார்ட் பி இது. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் மேத்தமெட்டிக்ஸ் கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்ட் சி. பார்ட் டி பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, ஏதாவது ஒரு ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இங்கிலீஷ் தமிழ்னா நீங்கள் தமிழில் இருக்காது, இங்கிலீஷ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் வந்து பேசிக்கான இங்கிலீஷ் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் என்ன என்ன வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேஸ், ரன்னிங் ரேஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் ஹைட்டு, உங்களுக்கு வந்து உடம்பு ஃபிட்டாக இருக்கா, அதேமாதிரி வந்து செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, ட்ரைபல் பீப்புள், நார்த் ஈஸ்ட் ரீஜன்லேருந்து வர பீப்புள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதாவது செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க, சரிங்களா. அதேமாதிரி வெயிட் செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க, சரிங்களா. ஸோ இதான் வந்து இந்த எக்ஸாமினேஷனோட ப்ரொசீஜர்ஸ். ஸோ என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் டெஸ்ட்டு, அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோட உங்களுக்கு வந்து இது முடிஞ்சிடும், சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ஐடி ப்ரூஃபாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதேமாதிரி உங்கள் நேம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃபில் இருக்கிறது மெட்ரிகுலேஷன், அதாவது உங்கள் 10th சர்டிஃபிகேட் இருக்குங்களா அதில் என்ன நேம் இருக்கோ அதை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான இது வந்து உங்கள் டேட்டாஸ் வந்து வேணும் அப்படிங்கிறக்காதான். ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், இதெல்லாமே வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து டிசைட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து இது பண்ணுறது. இந்த மாதிரி NCC மார்க்கு, NCC சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு அடிஷனல் கொடுப்பாங்க. அப்புறம் சி சர்டிஃபிகேட்டுக்கு 5 மார்க்கு, பி சர்டிஃபிகேட் 3 மார்க்கு, ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதை வந்து உங்களை வந்து அதேமாதிரி நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், எந்த ஃபீல்டில் எந்த ஆர்ம்டு பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் போனோம் அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஏபி பிஎஸ்எஃப்னா ஏ, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் எனக்கு வந்து இல்லை நான் சாஸ்திர சீமா பாலன் தான் போகிறேன், இல்லைன்னா
சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் போகிறோம் அப்படின்னா பி கொடுக்கலாம், அதுக்கப்புறமா நீங்கள் டி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணலாம் சரிங்களா. ஸோ ப்ரிஃபரன்ஸ் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து அலோகேட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஜென்ரல் கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலாக கொடுத்த விஷயங்கள். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்ப்போம். ஸோ அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ssc.nic.in அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். வேறு எந்த வெப்சைட்லையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அந்த வெப்சைட் வந்து எஸ்எஸ்சி, இந்த எக்ஸாம் வந்து எஸ்எஸ்சி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ssc.nic.in அப்படிங்கிற அந்த வெப்சைட் போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்னா உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து யூசர் ஐடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் யூசர் ஐடி, அப்புறம் லாகின் தேவையான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுவீங்க. இதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த இந்த ஜென்ரல் கான்ஸ்டபிள் அதாவது ஜிடி கான்ஸ்டபிள் அப்படி ஜென்ரல் டியூட்டி கான்ஸ்டபிள் அப்படிங்கிற இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் வந்து போய் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் சரிங்களா. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையானன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஐடி, மொபைல் ஒரு நம்பர் வேணும், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, ஆதார் கார்டு இல்லைனா வேறு ஏதாவது இது வேணும், அதேமாதிரி 10th சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வேணும் சரிங்களா. ஸோ ssc.nic நல்லா வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் ரிஜிஸ்டர் நவ் அதுக்கப்புறம் கொடுத்து லாகின் பண்ணணும். நீங்கள் லாகின் பண்ணும்போது ரிஜிஸ்டர் நவ் கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், புதுசாக வந்துருந்தீங்க ரிஜிஸ்டர் நவ் பண்ணிவிட்டு இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறமா அந்த மறுபடியும் லாகின் ஐடியில் கிடச்சதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். எஸ்எஸ்எஸ் ஜிடி அப்படிங்கிற ஜாப்க்கு அப்ளை பண்ணணும். தெளிவாக வந்து இது எப்படி அப்ளை பண்ணுங்கிற அனெக்ஷர் கொடுத்துருக்காங்க. இந்த இதுவும் வந்து PDF நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்ட்ரி ஆப் தமிழ்.